வருகின்ற ஜூலை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்திரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது. 1 கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கரத்தனை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும். மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும். ஆன்மீக கிளிச் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இப்ப இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நாம் இருக்கிறது வந்து தமிழ் குரோதி வருடத்தில் இருக்கும் ஆடி மாதத்தில், அதாவது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாயிடுது. அடுத்த 6 மாதம் ஆடி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை, அதாவது அடுத்த வருஷம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம். அந்த விஸ்வாவசு வருஷம் எப்படி, அது வரைக்கும் எப்படி நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும் அப்படின்ட்டு பல பேர் கேட்டதுனால, பல நண்பர்கள் கேட்டதுனால இந்த எபிசோடை நமக்கு போஸ்ட் பண்ணுறோம். இந்த எபிசோடில் உங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னா, உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், நிதி நிலைமை, வேலை வாய்ப்பு, தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பு மற்றும் கடன் சார்ந்த பிரச்சனைகள், இது மூணும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய 6 மாதத்தை, எதுக்காக 6 மாதங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம குரோதி வருடத்தில் ஆடி மாதம் ஆணி மாதத்தில் இருக்கும். ஆடி மாதம் 1ஆம் தேதி ஜூலை 17லேருந்து பங்குனி மாதம் 31ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 13, 2025 வரைக்கும் உண்டான அந்த 6 மாதத்துக்கு உண்டான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் நமக்கு மக்களுக்கு புரிய மாட்டேங்கிறது, ஜோதிஷம்ங்கிறது வந்து லைஃப் லாங் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. லைஃப் லாங் கேட்கக்கூடாது. ஆக்சுவலாக வந்து 6 மாதம்தான் பார்க்கணும். மேக்சிமம் போனால் 1 வருஷத்துக்கு தான் ஜோசியம் பார்க்கணும். ஆனால் பல பேர் வந்து எனக்கு 1 வருஷத்துக்கு சொல்லுங்கள், 5 வருஷத்துக்கு சொல்லுங்கள், 10 வருஷத்துக்கு சொல்லுங்கள், என்னோடய 50வது வயசில் 80வது வயசில் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்கக்கூடாது. முதல்ல என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும், ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடியது வந்து பொதுவான பலன்கள் மட்டும்தான், தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கூடவோ குறைவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது. இந்த பலன்கள் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தோடு பொருத்தி பார்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்ஸில். இந்த காலகட்டத்தில், அதாவது அடுத்த 6 மாதம் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், கடன் வாங்கணுமா கடன் இல்லாமல் இருக்கலாமா, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், நம்ம வேலை சொந்தமாக வேலை கிடைக்குமா இல்லை சொந்தமாக தொழில் துவங்குவோமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான பதிவு தான் இது. இதனால் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த எபிசோடை உங்களுக்கு கொடுக்குறோம். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holidays. பனி விழும் மலர் வனம், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில். அன்பார்ந்த கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்கிய குரு அனைத்து விதமான ஆரோக்கிய சங்கடத்திலிருந்தும் தெளிவான சிந்தனையை ஏற்படுத்துவார். என்ன தெளிவான சிந்தனைனா, உங்களுக்கு ஆன்மீக நாட்டத்தின் காரணமாக தவறான சிந்தனையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். என்ன காரணம்னா, ராசியில் கேது இருக்காரு. 9ஆம் இடத்தில் இருக்கிற குருவின் பார்வை கேதுவுக்கு கிடைக்கிறது. உங்களுக்கு இத்தனை நாளாக நீங்கள் வந்து நாத்திகவாதியாக இருந்தால் கூட, இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க திடீர்னு அப்படியே மாறுவாங்க. திடீர்னு கண்ணதாசனோட பாட்டை படிப்பாங்க, மகாபெரியவரோட பாட்டை அவருடைய பேச்சுக்களை கேட்பாங்க, இவங்களே என்னமோ சன்னியாசி ஆட்டம் பேசுவாங்க. என்ன காரணம்னா, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களிடம் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டிற்கு எந்த கிரகங்களின் பார்வை இல்லாட்டினாலும், 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியில் நீச்சபங்கம் அடையும் பொழுது, அதாவது எப்போன்னு பார்த்தா நவம்பர் டிசம்பர் ஜனவரி அந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் நீச்சபங்கம் அடையும் பொழுது உங்களுக்கு அமோகமான வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன லாபம் அதிகரிக்கும், தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். இந்த ராசியில் பிறந்த இளம் தலைமுறையினருக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கும் இந்த சுக்கிரன் காரணமாக இருப்பார். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தின் மூலமாக எதெல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ அது அத்தனையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த குரோதி வருட தட்சிணாயன புண்ணிய காலம் அமையக்கூடிய வகையில் இருக்குது. இதில் சனி வந்து 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு மார்ச் 29ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. அந்த வக்கர கதியில் இருக்கக்கூடிய சனி நவம்பர் 14 வக்கர நிவர்த்தி அடைகிறாரு.
நவம்பர் 14 ஏழாம் இடத்துக்கு வந்தால் என்ன பிரச்சனையை கொடுப்பாரோ அந்த பிரச்சனையை கொடுப்பார். அந்த பிரச்சனைக்கு தீர்வை குரு பகவான் கொடுப்பார். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் யாரை நம்பியும், யாராக இருந்தாலும் சரி, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு சார், எனக்காக என் உயிரையும் கொடுப்பான் சார், அவன் கொடுப்பான்னு நம்பவன்ல, அவன் சொன்னால் கூட, அந்த நபர் சொன்னால் கூட, எதையும் தீர ஆராயாமல் எதிலும் முதலீடு செய்யாதீர்கள். ஏன்னா நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த கன்னி ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்களுக்கு, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இந்த வருஷம் நவம்பர் மாதத்துக்குள்ளே திருமணம் பண்ணிக்கோங்க. அடித்து பிடிச்சாவது திருமணம் பண்ணிக்கோங்க. அம்மா அப்பாட்ட சண்டை போட்டாவது திருமணம் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து ஏதாவது ஒரு பொண்ணு வந்ததா, உடனே பையன் வந்தானா உடனே பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி இப்போ பண்ணலை, நவம்பர் மாதத்துக்குள்ளே பண்ணலை, கார்த்திகை மாதத்துக்குள்ளே பண்ண முடியல அப்படின்னா அடுத்த 3 வருஷங்களுக்கு உங்களுக்கு திருமணம் தள்ளி போகும். அப்படி சப்போஸ் நடுவில் இந்த சப்தம சனி அஷ்டம சனி நடக்கிற காலத்தில், இல்லை ஜென்ம சனி விரய சனி நடக்கிற காலத்தில் ப்ரெஷர் பண்ணி வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அதில் நஷ்டத்தை ஏற்படுத்தும். அது நஷ்டத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் குடும்ப நிம்மதியை, குடும்ப கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். இந்த 6 மாதத்துக்குள்ளார நீங்கள் நிலம் வாங்கி வைக்கிறீங்க, இல்லை வீடு கட்டுறீங்க, இல்லை வீட்டில் முதலீடு பண்ணி வீட்டை வாங்கி வாடகை கொடுக்க போகிறீங்க, இல்லை ஆஃபீஸ் வாங்க போகிறேன், இல்லை வந்து ஒரு என்னுடைய அட்வொகேட் ஆஃபீஸ்க்கு எனக்கு ஒரு ஆஃபீஸ் தேவை, அது வாங்க போகிறேன், எனக்கு ஒரு கிளினிக் தேவை, அது வாங்க போகிறேன், இந்த மாதிரி நிலம் சார்ந்த ஸ்திர சொத்துக்கள் முதலீடு செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். சப்போஸ் நீங்கள் கார் வாங்கணும், அந்த மாதிரி ஏதாவது போனீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சனி பகவான் தசம பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு மார்ச் மாதத்துக்கு அப்புறம். அதனால் இரும்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் பூமி தொடர்பான முதலீடுகள் செய்வது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தால் அது சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி, மே மாதம் வரக்கூடிய குரு பயிற்சியானது ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். சொந்த வீட்டில் குடி போகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டை விட்டுட்டு வெளியில் போகிறேன், நான் வேறு ஊருக்கு போய் தனியாக தங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷ கடைசியில், அதாவது மார்ச் மாதம் வாக்கில், சொந்த குடும்பத்தை விட்டு போக முடியாத அளவுக்கு பந்தத்தை இணைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. சில செலவுகள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக அனுபவத்தை பெறுவீர்கள். இந்த ராசியில், அதாவது கன்னி ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் அல்லது வியாபாரிகள், இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, வியாபாரம் சிறக்கக்கூடிய வாய்ப்பும் உத்தியோகம் சிறக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதற்குண்டான முதலீடுகள், நீங்கள் உங்களுடைய வேலைக்காக நீங்கள் சில விஷயங்கள் படிப்பீங்க தெரியுமா, சில கோர்ஸ் படிக்கிறது, சில அடிஷ்னல் கோர்ஸ்களை ஜாயின் பண்ணி படிக்கிறது, இதெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த படிப்பில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய பதவி உயர்வுக்கு உண்டான முயற்சி, இல்லைன்னா அடுத்தது குரு வந்து 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார் அடுத்த மே மாதம். அந்த 10ஆம் இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு புதிய இடமாற்றத்தை ஏற்படுத்தி பதவி உயர்வை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ வருமானத்தை கொடுத்து, பதவி உயர்வு கொடுத்து, உங்கள் குடும்ப கௌரவத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் மார்ச் மாதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பங்குனி மாதம் அந்த காலகட்டத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை, பண வருமானம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வழிபாடு, அதாவது விஷ்ணு வழிபாடு செய்யணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாட்களில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு சென்று அந்த பெருமாளுக்கு, ஆளுயிரை நின்று கொண்டிருக்கும் பெருமாளுக்கு, அதாவது நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாள், நின்ற கோலம், கிடந்த கோலம், அமர்ந்த கோலம்னு சொல்லுவாங்க. படுத்துட்டுருக்கிறது ஸ்ரீரங்கம், கிடந்த கோலம், அமர்ந்த கோலம் வந்து நரசிம்மர், இங்கே சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பெருமாள் கோயிலில் நரசிம்மர் அமர்ந்திருப்பார். நின்ற கோலம் வந்து கரூர் பக்கத்தில் இருக்கிற அந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில், அங்கே நின்றுருப்பார். சென்னையில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள் கோயில் நின்றுருப்பார். ஏன் நம்ம திருப்பதி பாலாஜி கோயிலில் வெங்கடேச பெருமாள் நின்றுருப்பார். இந்த மாதிரி நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளுக்கு ஆளுயர துளசி மாலையை இந்த புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் உங்களுக்கு என்றைக்கு நீங்கள் பிறந்தீங்களோ அந்த கிழமையும் சேர்த்துக்கலாம். இந்த நாட்களில் அந்த துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள்.
உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். எப்படி காவிரியில தண்ணீர் பிரவாகமா வருதோ உங்களுக்கு பணப்புழக்கம் பிரவாகமாக வந்து சேரும். வருகின்ற ஜூலை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்திரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது. 1 கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கரத்தினை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும். மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும். Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holidays. பனிவிழும் மலர் வனம், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில்.